அது ஒரு பேர், ஆனால் அதுக்கு டைஃபாய்டு, அந்த கிருமி வர்றது டைஃபாய்டு பேரா டைஃபாய்டுனு ரெண்டு விதமான கிருமிகள் இருக்குது. பொதுவான பேர் என்னென்னா என்ட்ரிக் ஃபீவர். என்ட்ரிக்னா என்ட்ரான் அப்படின்னா குடல்னு அர்த்தம். குடல் சம்பந்தமான குடல் புண் காய்ச்சல்னு சின்ன நம்ம சின்ன வயசுலாம் சொல்லுவாங்க பெரியவங்க, அவனுக்கு குடல் புண் காய்ச்சல்பாங்க, அதான் டைஃபாய்டு ஃபீவர். குடலில் ஒரு புண்ணாக்கி, குடலில் உள்ள அந்த நிணநீர் திட்டுக்களெல்லாம் நிறையா புண்ணாக்கி, அதனால் அதுதான் டார்கெட் ஆர்கன். அதுக்கு அது கல்லீரல் மற்றபடி நிணநீர் ஓட்டங்கள் உள்ள இடங்கள்லாம் புண்ணாகிரும், குடல் அலர்ச்சி ஏற்படும், வாமிட்டிங் இருக்கலாம், டைரியா இருக்கலாம், அந்த மாதிரி இருக்கலாம். இது காரணம் என்னென்னா அந்த டைஃபாய்டு கிருமி அல்லது பேரா டைஃபாய்டுங்கிற ஒரு பாக்டீரியா. இது எங்கே இருக்குன்னா மனித கழிவுகளில் இருக்குது. மனித கழிவுனா நோய் வாய்ப்பட்ட மனிதனுடைய அந்த மலக்குடலிருந்து வெளியில் இருக்கக்கூடிய மலத்தில் இருக்கிறது. அதை வந்து ஃபீகோ ஓரல் கண்டாமினேஷன் சொல்லுவோம். ஃபீசஸ், ஃபீசஸ்ங்கிறது மலம், ஃபீகோ ஓரல் அது வந்து வாய்க்கு வரணும். அந்த நோயாளியினுடைய ஃபீசஸிலிருந்து அடுத்த மனிதனுடைய வாய்க்கு வந்து தண்ணிக்குள் தண்ணியிலையோ ஏதோ ஒரு உருவத்தில் உள்ளே போகணும். எப்படி ஃபீகோ ஓரல் கண்டாமினேஷன் எப்படி வருதுன்னா, அந்த ஓப்பன் ஏரில் ஒரு திறந்த வழி கழிப்பிடம் மாதிரி உபயோகப்படுத்திட்டு அங்கங்கே போய் அந்த நோயாளிகள்லாம் இருந்துட்டாங்கன்னா ஈ அங்கே உட்காரும், ஈயினுடைய கால்கள் அதில் வந்து உட்காரும், திரும்ப என்ன பண்ணோம் அப்படி பறந்து நம்ம வீட்டுக்கு வரும். நம்ம வீட்டு தண்ணி குடிக்கிற பாத்திரம் அல்லது சாப்பிட்ற பாத்திரங்கள் அப்படி உட்காந்துருக்கும். அதனால் ஈ மொய்த்த பலகாரங்களே சாப்பிடக்கூடாதுங்கிறாங்க. தெற்கு ஓரங்களில் ஈ மொய்த்த பலகாரங்கள் வந்து ஈ வந்து எங்கே உட்காந்துருக்கோம், அந்த மலத்திலும் உட்காரும், சாப்பாட்டிலையும் உட்காரும். அப்போ அங்கேருந்து இங்கே டிரான்ஸ்ஃபர் பண்ணிடும். இதான் அதான் திறந்தபடி மலை கழிப்புக்கிட்டதான் நம்ம ஒழிக்கிறதுன்னு சுகாதாரத்துக்கு முக்கியமானது. அது டைஃபாய்டு காய்ச்சல் அந்த காலத்தில் நிறைய இருக்கும், இப்போ குறைஞ்சிட்டு. அப்போ ஃபீகோ ஓரல் அந்த ஈ மூலமாக வரலாம். அல்லது இவங்க வந்து கையை கழுவுறாங்க இல்லையா, டைஃபாய்டு வந்த நோயாளிகளுக்கு அவங்க அம்மா கையை கழுவி விடுவாங்க, கால் கழுவி விடுவாங்க சின்ன குழந்தையாக இருந்தால். டக்கு டக்குனு கழுவிட்டு அங்கே பாத்திரத்தில் ஏதாவது கொதிச்சிக்கிட்டு இருக்கோம், சும்மா அப்படி தண்ணியை ஊற்றி கலசிட்டு ஓடி போய் அங்கே பாத்திரங்களை புழங்குவாங்க. அப்போ இவங்க இங்கேருந்து கண்டாமினேட் பண்ணி அங்கே கொண்டு வந்துடுறாங்க. அந்த எப்போவுமே மலம் கழித்த பிறகு வாஷ் பண்ணிங்கன்னா சோப்பு போட்டு இடது கையை கழுவணும். அதை குழந்தையிலேருந்தே பழக்கப்படுத்துனீங்கன்னா இந்த கண்டாமினேஷன் இருக்காது. அப்போது இது நம்மளும் ஒரு ஆளுக்கு டைஃபாய்டு வந்திருக்கு, ஒரு வாரம் கழித்து அடுத்தவங்களுக்கு வருதுன்னா என்ன அர்த்தம், இவங்க வீட்டில் ஹைஜீன் இல்லை, இந்த மாதிரி மோஷன் போன பிறகு கழுவுறாங்க, கையை சோப்பு போட்டு கழுவுறது இல்லை. அப்போ கண்டாமினேட் நம்மளே பாத்திரங்களில் கண்டாமினேட் பண்ணிடுறோம், அது மூலமாக திரும்ப வருது. அல்லது காற்று திறந்த வழி கழிப்பிடங்கள் இருக்கும்போது அந்த கிருமிகள் அந்த மண்ணில் இருக்கும், தூசி அடித்து காற்று வந்து தண்ணியில் விழுந்தும்போது வந்துடும். அல்லது நமக்கு அம்பாசமுத்திரத்துலேருந்து பாபநாசிலேருந்து புன்னக்காயல் வரைக்கும் கடலில் கலக்கும் வரைக்கும் அந்த ஆற்றுக்குள்ளே தானே போய் எல்லாம் பண்ணுறாங்க, கழிவுகள்லாம் அங்கே தான் கலக்குது. அப்போ இந்த டைஃபாய்டு கிருமி ஆத்த தண்ணியில் எப்போதும் இருக்கும். கொதிக்க வச்சு ஆற வச்சு குடிக்கல, ஃபில்டர் பண்ணி கொதிக்க வச்சு ஆற வச்சு குடிக்கலைன்னா யாருக்கு வேணாலும் டைஃபாய்டு வரலாம். நம்ம தண்ணியுடைய ஆக்கம் அப்படி தான் இருக்குது, குடிக்க தண்ணி. அல்லது ஃபில்டர் பண்ண பிறகுமே எங்கேயாவது ஒரு பைப்பில் சாக்கடையும் அதை மிக்ஸ் ஆகி நேராக டேங்குக்கு போயிட்டு திரும்ப வரும், டிஸ்ட்ரிபியூஷன் ஈவன்லி. அப்போ ஒரு இடம் பொழுது அவுட் பிரேக் ஆகும். இதே மாதிரி டைஃபாய்டு கிருமி வர்றது வந்து மோஷன்லேருந்து, நோய்வாய்ப்பட்ட மனிதனுடைய மோஷன்லேருந்து அடுத்த மனிதன் தண்ணீர் மூலமாகவோ உணவு மூலமாகவோ கண்டாமினேட் ஆகி அதை வந்து அசுத்தப்படுத்தி, நமக்கு தெரியாமலே, நான் சொன்னேன்ல இதெல்லாம் தெரியாது, ஒரு ஈ வந்து உட்காந்துட்டு போயிருக்கோம் பாத்திரத்துங்கிற நம்ம தெரிஞ்சுக்கிட்டே எடுக்கிறோம், டபக்குன்னு ஒரு தண்ணி எடுக்கிறோம், கோரி குடிச்சிடுறோம் அந்த தண்ணி. அதை நம்ம வந்து அந்த விளக்கிட்டு குடிக்கணும், கையை நல்லா கழுவணும், நம்ம கையும் கழுவணும். அந்த மாதிரி ஹேண்ட் வாஷிங் டெக்னிக் வந்து கொண்டு வந்தாங்கள்ல, அது முக்கியமானது. இந்த மாதிரி ஃபீகோ ஓரல் அந்த வாட்டர் கண்டாமினேஷனில் உள்ள கிருமிகளை அழிக்கிறது தான். இதே மாதிரி டைஃபாய்டு ஒரு நேரம் வந்துட்டு போயிட்டுன்னா ஒரு ஃபுட்டு ஹேண்ட்லர்ஸ், சிலர் வந்து ஹோட்டலில் நமக்கு சர்வ் பண்ணுறவங்க, அவங்க வந்து கேரியர் ஸ்டேட்டுங்கிற ஒரு ஸ்டேட்டில் இருப்பாங்க. டைஃபாய்டு கிருமி அவன் வயிற்றுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக போயிட்டே இருக்கும், அவனுக்கு காய்ச்சல் இருக்காது, அவனுக்கு ஒன்றும் பிரச்சனையே இருக்காது, அது கேரியர் ஸ்டேட்டுன்னு அர்த்தம். அவன் கூட ஒரு அக்ரிமெண்ட் ஆகிடுச்சு அதுக்கு, ஏன் நீ இருந்துக்க நானும் பார்த்துக்கிறேன்ட்டு அது பாட்டில் போயிட்டே இருக்குது. இவன் அந்த மாதிரி சரியாக சோப் போட்டு கை கழுவாமல் மோஷன் போயிட்டு வந்து பாத்திரங்களை புழங்கும் போது இவன் கண்டாமினேட் பண்ணிடுறான். அப்போ சில ஹோட்டல்களில் போகும்போது இந்த சால்மனெல்லாம் ஃபுட் பாய்சனிங் ஆயிருக்கு. இந்த மாதிரி ஃபுட் ஹேண்டலர்ஸ் அவங்கள பீரியாடிக்கலாக செக் பண்ணி அவங்களுக்கு ஏதாவது தடுப்பூசியெல்லாம் போட்டு அவங்கள ப்ரொடெக்ட் பண்ணி வைக்கலைன்னா
ஏதாவது ஹோட்டலில் சாப்பிட்டா மாற்றிக்கணும். சால்மொனல்லாங்கிறது இந்த டைஃபை, சால்மொனல்லா டைஃபை எஸ் டைஃபைங்கிறது இந்த, அதனாலேயும் கிருமி வயிற்றுப்போக்கு வாந்தி காய்ச்சல் வரலாம். அப்போ சால்மொனல்லா ஃபுட் பாய்சனிங். இது எல்லாமே வாட்டர்லேருந்து கண்டாமினேட் ஆகுது. கொசுக்கும் இதுக்கும் சம்மந்தம் கிடையாது. அது கொசுனால் பரவுறது வேறு வேதிகள். டைஃபாய்டு, மஞ்சக்காமலை, வயிற்றுளைச்சல், வயிற்றோட்டம், வாந்தி, இது எல்லாமே இந்த வாட்டர் பான் இன்ஃபெக்ஷன். தண்ணியை கொதிக்க வச்சு ஆற வச்சு குடிக்கணும். கையை தரவாக சோப் போட்டு வாஷ் பண்ணணும். மோஷன் போகிறது டாய்லெட்டில் தான் போகணும். டாய்லெட் போயிட்டு வந்ததும் கையை நல்லா தரவாக வாஷ் பண்ணணும். சாப்பிட முன்னாலையும் கையை நல்லா தரவாக வாஷ் பண்ணணும். இப்படி அந்த ப்ரிகாஷன்ஸ் இருந்தேன்னா தண்ணி வந்து எப்போவுமே சூடாக்கி ஆற வச்சு குடிச்சிங்கன்னா இந்த வாட்டர் பான் டிசீஸ், தண்ணி மூலமாக பரவக்கூடிய வியாதிகள்லாம் தடுக்கலாம்.